ஒன்று தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாம் துதிக்கிறோம். இந்த வார்த்தையில் நாம் கனப்படுத்துகிறோம். வார்த்தைகள் அனுப்பின காரியமாய் வாய்க்கும், அது விருதாவாய் திரும்பாது என நாங்கள் விசுவாசிக்கிறோம். வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று பகுதியுடையவன். ஆவி மனிதனுக்கு ஒரு ஆத்மா உண்டு. ஆவியும் ஆத்மாவும் சரீரம் என்கிறது கூட்டிற்குள்ளே வாசமாயிருக்கின்றன. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியிலே அவர் ஏற்றுக்கொள்கிறான். ஆவி மறுபிறவைகிறது. ஆகவே இந்த ஆவி, மறுபடியும் பிறந்த ஆவி, ஞான பொக்கிஷமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு செயல்படுகிறது. இது பெரிய ஒரு சிலாக்கியம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் மூளை அறிவிலே இந்த போலோகத்தில் நடந்து நடக்கிறான். ஆகவே எத்தனையோ தவறுகளை அவருடைய வாழ்க்கையில பண்ணுவதற்கு ஏதுக்கள் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, உன்னுடைய சுயபத்தின் மேல் நிசாராமல் உன் வழி எல்லாவற்றிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுக்கு அறிவு இருக்கிறது, ஞானம் இல்லை. சுய அறிவு அது ரொம்ப எழுகைக்குட்பட்டது. அநேக சமயங்களில் மனிதரை அது வெட்கப்படுத்தி விடுகிறது. இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்கிறேன். பரலோகத்துக்கு போறதுக்கு மாத்திரமல்ல, இந்த பூலோகத்திலே வெற்றியாய் வாழ வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவாய் ஞானத்தை ஒரு மனிதன் அவனுடைய ஆவியில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது. போன வாரம் சொன்னேன், அவரே தேவனால் நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தம் மீட்புமாயிருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாய் நமக்குள்ளே என்ன செய்தார்? வாசமணினார். ஆகவே அந்த இயேசு வார்த்தையாய் இருக்கிறார். இரவும் பகலும் யார் இந்த வார்த்தையிலே பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிறார்களோ அவர்கள் இந்த வார்த்தையை ஞானத்தை உள்ளே ஆவியிலே சேர்த்துக் கொண்டே வருகிறார்கள். அவர்களுக்கு வெற்றி வாழ்க்கை சாத்தியம் என்று வேதம் சொல்கிறது. சங்கீத ஒன்றிலே வாசிக்கிறோம், கர்த்தர் வேதத்தில் பிரியமாயிருந்து பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் மனுஷி பாக்கியவான். அவன் செய்யறது எத்தனை வாய்க்கும்? எல்லாம் வாய்க்கும் எழுதப்படுது கவிஞர். ஆகவே நான் உனக்கு போய் நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனை என்றால் நீதிமான்ற பாதை, ஜீவ பாதை, அதில் மரணம் இல்லை. பாதை எல்லாம் நெய்யாய்ப்படுகிறது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாதை நடுப்பது வரைக்கும் அதிமயமாய் பிராசிக்கிற சூரிய பிராசன் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த பாதை? உள்ளே இருக்க தேவ ஞானம் நடத்துகிற பாதை. ஆகவே நமக்குள்ள இருக்க இந்த ஆவி, ஆவி ஒரு ஞான பொக்கிஷமாக செயல்படுகிறது. வாசிக்கலாம் நீதிமொழி புஸ்தகம் 16வது வசனத்திலிருந்து, ஞானத்தின் வலதுகையில் தீர்க்காயுசும் அதன் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றிக் கொள்கிற எவனும் பாக்கியவான். ஞானத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அது பற்றிக் கொள்கிற எவனுக்கும் ஜீவனாம். இதைத்தான் மோசே உபாகமத்தில் சொல்லும் பொழுது, உபாகம் 30 சொன்னார். வாசிப்போம் உபாகம் 30:19, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்துகொள். தவப்பன்மாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீ மாத்திரமல்ல, உன்னுடைய சந்ததி பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்துகொள். ஜீவன் எது? ஞானம்தான் ஜீவன் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுதான் ஜீவன், இயேசுதான் ஞானம். யெகோவாதான் ஜீவன், யெகோவாதான் ஞானம். அவருடைய வார்த்தை தான் ஜீவன், அவருடைய வார்த்தை தான் ஞானம். ஞானத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். நாம் நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்காக ஞானத்தை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. விசேஷமாக தகப்பன்மார் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு, நல்வாழ்வுக்கு பெரிய பொறுப்புதாரி பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. இந்த காலவேளையிலே தகப்பன்மாரை குறித்து ஒரு சில வசனங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஹெபேசியர் நிருபம் 3:14,
எது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய பிதா என்றுதான் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறதா. இயேசு கிறிஸ்து என்ற அந்த பதம் அங்கே இல்லை. பாருங்கள், நான் விளக்கமா சொல்கிறேன். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய பிதா, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய அப்பா அல்லது தகப்பன். பரலோகத்தில் அநேக குடும்பங்கள் இருக்கிறது, பூலோகத்தில் அநேக குடும்பங்கள் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் நாம காரணர், ஊற்று, ஆரிஜின், தி பிகினிங். அது எதுன்னு கேட்டா ஒரு அப்பா அம்மா இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்திலாம் அப்பா அம்மா இருக்காங்க, ஆனா கடவுள் குடும்பத்தில் அப்பாவும் அம்மாவும் கிடையாது. நிறைய இன்னைக்கு நிறைய மதங்கள்ல அருமையான நிறைய பொம்பளை ஜாமியை உண்டாக்கி வச்சிருக்கிறான், ஆனா வேதத்துல பொம்பளை ஜாமியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அப்பா தான் உண்டு. அந்த அப்பா தான் ஆணையம் பண்ணி என்ன செய்யிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். ஆகவே தான் இந்த காலவெளியில அப்பா அம்மா கொஞ்சம் கவனிக்கணும். உன் குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்கு உன் மனைவி காட்டும் அதிகமான பொறுப்பு உன்னுடைய கரத்தில் இருக்கும் கத்துடைய ஆவியான் சொல்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது, The father of all the fathers என்று எழுதப்பட்டிருக்கிறது. குடும்பங்கிற இடத்துல குடும்பங்கிற பதத்துக்கு பதிலாக தவப்பு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆகவே இப்ப வாசிக்கிறேன், பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள எல்லா தவப்பன்மார்களுக்கும் தவப்பனாயிருக்கிற பிதா. பாரு, தவப்பன்மார் கவனிங்கய்யா, உங்களை பற்றி கடவுள் எவ்வளவு கௌரவம் வச்சு உன்னை பற்றி இங்க எழுதி வச்சிருக்காரு பாரு. பரலோகத்திலும் பூலோகத்துக்கும் எல்லா தாய்மார்க்கும் அப்படி போடல. அதனால தாய்மார் பாஸ்டர் நல்ல வேலைக்கு பாஸ்டர் எல்லா பொறுப்பு அந்த இடத்து வலது பக்கம் தள்ளி விட்டீங்க. இனி நாங்க ஃப்ரீ. உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை பண்ணி முடிச்சாச்சு. மோசையனுடைய அம்மா அந்த கதையெல்லாம் பேசிட்டு தான் அதுக்கப்புறம் இப்போ ஐயா மட்டும் நாங்கள் வந்திருக்கோம் கவனி. ஆகவே பூலோகத்தில் உள்ள எல்லா தகப்பனுமா இருக்கும், பரலோகத்தில் இருக்க எல்லா தகப்பனுமா இருக்கும். பிரதானமான தகப்பன் ஆரம்பம் அவர் தானாம் பாருங்க. He is a father from whom every fatherhood originates. அவற்றிருந்தான் எல்லா தகப்பன்கிற ரீதியே வந்திருக்குதான். ஆகவே தான் இன்னைக்கு தகப்பன்மார் பூலோகத்திலே எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னா, அதர்சமான தகப்பனை பிள்ளைகளுக்கு காண்பிக்கும்படி. தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. ஒரு தகப்பனை பார்க்கும் பொழுது எங்க அப்பா தேவன மாதிரி இருக்கிறாரு, எங்க அப்பாவை பார்த்தா தேவனை பார்த்த மாதிரி, இப்படிப்பட்ட ரீதியில தான் ஆதாமை தேவன் உருவாக்கினார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவசாயல்ல ஆதாம் உருவாக்கப்பட்டான். அவை ஆவல் பிறக்கும் பொழுது தேவனை காண முடியவில்லை. காரணம், தேவன் அதிர்ஷ்டமானவர். அவங்க அப்பாவை பார்க்கும்போது தேவனை ஆபேல் ஆதாமுக்குள்ள கண்டான். இன்றைக்கு உன் பிள்ளை பரலோகத்தின் காணக்கூடாத தேவனை உன்னை பார்க்கும்போது காண வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறார். இதுதான் பரலோகத்தின் தேவனுடைய திட்டம் என்பது தெரிந்து கொள். ஆனால் அருமையான பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்துக்கொண்டிருக்கிற பெரிய பொறுப்பு தாவப்பன்மார். யூ மஸ்ட் ரிஃப்ளெக்ட் தி அன்சீன் காட் ஹூ இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஃபாதர்ஸ். காணக்கூடாத அந்த பிதாவை பிள்ளைகளுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தகப்பனாக என்னை பாரு மகனே. ஒரு அளவு கூடிய மட்டும் நான் பரலோகத்தின் தேவன் உனக்கு என்ன செய்யறேன், பிரதிபலிக்கிறேன். இப்படிப்பட்ட ரீதியில தான் அருமையான இல்லை பிதாக்கிடத்தில் தேவன் ஒரு பெரிய பொறுப்பு எதிர்பார்க்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம் ஒரு சில வசனங்கள். மத்தியுடன் சுவிசேஷம் 1:2 வாசிக்கிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரனையும் பெற்றான், யூதா பாரேசை பெற்றான், பாரேசையும் சாராவையும் தாமாரத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ராமி பெற்றான், எஸ்ரோம் ஆராமி பெற்றான், ஆராம் அமிதாபி பெற்றான், அமிதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான். இது என்னையா முடிவில்லாத கதையா இருக்கு. எவன் எவனை பெற்றா எங்களுக்கு என்னன்னு பெற்றது ரொம்ப முக்கியம். தவப்பமா இருக்கு, கவனிங்க. விவரமா பேசிக்கிட்டு இருக்கேன், நந்தா கவனிங்கள். பொதுவாக நாம் பெற்றெடுக்கிறது என்று சொல்லும்போது உடனே பெண்கள் தான் பெற்றெடுக்காங்கன்னு நாம் என்ன செய்கிறோம் சொல்கிறோம்.
ஆண் எங்கேயா பெறுறான்? பெண்கள் தான் பெறுகிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அந்த பரலோகத்தின் தேவனுடைய பார்வையிலே நோ ஃபாதர் நோ சைல்டு, நோ ஃபாதர் நோ ஃபேமிலி. தகப்பன் இல்லைன்னா பிள்ளை இல்லை, தகப்பன் இல்லை என்றால் குடும்பம் இல்லை, அது குடும்பம் இல்லை. ஆகவே பெற்றெடுத்தது பெண்கள் தான், 10 மாசம் சுமந்து பெற்றாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு பேர் கூட பாருங்க அங்க பிரதானமாகப்படவில்லை, எல்லா தகப்பன்மாருடைய பேரை போட்டிருக்குது. இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான். பரலோகத்தின் தேவனுடைய பார்வையில அந்த பிள்ளை தகப்பனுடைய பிள்ளைதான். காரணம், தகப்பனை வித்து இல்லைன்னு சொன்னா தாய் இருந்தால் அங்க பிள்ளை இல்ல. தேவன் அருமையான உள்ளே குடும்ப தலைவர்களை குறித்து அவ்வளவு அக்கறை உள்ளவராயிருக்கிறார். காரணம், புருஷன் தேவ சாயல உருவாக்கப்பட்டவன், ஆதாம் தேவ சாயல உருவாக்கப்பட்டவன். அந்த ஆதாம்குள்ளே ஏவாளை கர்த்தர் நினைச்சார், கண்டார். ஏவாளை கர்த்தர் அவருடைய சாயல முதலாக உருவாக்கல. ஆகவே தவுப்புரை கர்த்தர் உருவாக்கி அந்த தவுப்புனுக்குள்ளே ஒரு மனைவியை வைத்து அந்த குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகளை அவர் காண்கிறார். ஆகவே ஒரு தவுப்புனை பார்க்கும் பொழுது அவருடைய சந்ததியை கர்த்தர் காண்கிறார். ஆகவே தான் அருமையானே தவுப்பன்மார் சந்ததி சந்ததியாய் பிள்ளைகள் வாழ்வதற்கு நீங்கள் எவ்வளவு தூரம் தேவன் மேலே பற்று பாசமுள்ளவர்களாய் ஞானத்தை தெரிந்து கொள்வர்களாய் இருக்கிறீர்களோ உங்களுடைய சந்ததி அதை பொறுத்து ஆசீர்வதிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தான் இந்த நாட்களிலே அருமையானே ஞானிகளாய் ஞானத்தை தெரிந்து கொள்வர்களாய் இந்த நாட்களில் அருமையானே நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்திலிருந்து பல உதாரணம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த காலவெளியிலே ஒரு தவப்பனை குறித்து ஒரு சம்போதி பார்ப்போம், வாசிக்கலாம். ஆறாம் புஸ்தகம் 22வது அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு 1வது வசனம், தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படின்னு அவர் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரன் உன் ஏசுதன் உன் நேசகுமான்மாய் ஈசாக்கின் இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் ரெண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலி கட்டிகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3வது நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரர் நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகனபலி கட்டிகளை எடுத்து தன் குமாரனாய் ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக் கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாய் ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலி காட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டையில அடுக்கி தன் குமாரனாய் ஈசாக்கி கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டையின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியே நின்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்பு சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா இறை என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பருவத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரையும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனான 2வது தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் வராமல் அவனை ஒப்புக் கொடுத்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் சத்துருக்கள் வாசலை சுதந்திரத்துக் கொள்வார் என்றும் நீ என் சொல்லி கீழ்ப்படுந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதியில் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய 100வது வயதிலே ஈசாக்கை பெற்றெடுத்தான். சாராளுடைய வயது 90. அவை 100வது வயதிலே பெற்றெடுத்த குமாரன், ஏக குமாரன், ஆபிரகாமுக்கு வெளியேற பெற்றவன். ஒரு நாளிலே தேவன் இந்த ஆபிரகாமனுடைய சந்ததியின் ஆசீர்வாதத்திற்கு ஆபிரகாம் தான் காரணமாக இருக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக, அன்றைக்கு அவனுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு இருக்கிற தாவன்மாராகிய நமக்கு காண்பிப்பதற்காக ஆபிரகாமத்திலே கர்த்தர் வந்தார். சாராள்கிட்ட போல, கவனி, கர்த்தர் வந்து சாராளை சோதித்தார்ன்னு போடல, ஆபிரகாமை சோதித்தார். தேவன் சாராளத்திட வரவில்லை, ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னார். அதனால சாராள் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சாராளை காட்டிலும் ஆபிரகாமுக்கு
ஈசாக்கினுடைய ரட்சிப்பை குறித்த பொறுப்பு அதிகமாயிருக்கின்ற வேதமாய் சொல்கிறது. அருமையான கவனிங்க, இங்கே கர்த்தர் உன் புத்திரன் உன் இயேசுன்னு உன் நேசகுமான ஈசாக்கி நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. இதெல்லாம் ரொம்ப விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே நான் பார்த்துருக்கிறோம். ஆபிரகாம் விடிய காலமே எழுந்துட்டான் எழுதப்பட்டிருக்கிறது. கத்த சொன்ன மாத்திரத்திலே இன்னைக்கு கொஞ்சம் அசந்து தூங்குற மாதிரி தூங்குவோம். ஒருவேளை கத்த மனம் மாறினாலும் மாறுவார், தேவ சத்தம் வேற மாதிரி கேட்டாலும் கேட்கும். இல்லை இல்லை, தேவ சத்தம் ஒரு நேரம் கேட்டுச்சுன்னா திருப்பி அதுதான் என்ன செய்யும், கேட்கும். நமக்கு அசந்து படுத்திருந்தாலும் விடிய காலம் எழுந்தாலும் அருமையான இல்லை, தேவன் நேற்றமின்றும் என்றும் மாறாதவர். நாம தான் விடிய காலம் அவசரமாக எழுங்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு சிலருக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் பாருங்க, கத்தர் மாறுவாரோன்னு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. விடிய காலமே எழுந்தான், எழுந்து சேணம் கட்டி தந்தை வாலிப மகன் கூட்டிகிட்டு போகிறான் பாருங்க. ஏராளமான விறகுகளை பிளந்து ஒரு பையனை எரிக்கணும்னு சொன்னால் அவ்வளவு விறகு ஏதோ சும்மா ஒரு நாலு விறகு கட்டையை காப்பி போடுற மாதிரி தூக்கிட்டு போக முடியாது. ஏராளம் விறகு கட்டைகளை பிளந்து கழுத மேலே சேனை ஏற்றிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல வேலைக்காரன் நிறுத்திட்டு அந்த விறகுகள் பூராவையும் ஈசாக்கு தலை மேலே ஏற்றி ஆபிரகாம் கையில் கத்தி எடுத்துகிட்டு போகிறாரு. போகிற வழியில் ஈசா கேட்குறான், அப்பா நெருப்பு வச்சுருக்கீங்க, பிறகு நான் தலையில் சுமந்துட்டு வரேன், ஆட்டுக்குட்டி எங்கே? ஆபிரகாமுக்கே தெரியாது ஆட்டுக்குட்டி எங்கேன்னு சொல்லி. ஆனால் அருமையான முள்ளே தெய்வீகமான மனிதர்களாக இருந்தபடினாலே ஆபிரகாம் சொல்கிறான், கர்த்தர் அவருக்கான ஆட்டுக்குட்டி என்ன செய்வார் பார்த்துள்வார். தீர்க்க தரிசனமாக அவன் வாயிருந்து வருது பாருங்க. கல்வாரியை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சொல்ல அறையப்படுகிற இயேசு கிறிஸ்து பற்றி அவன் பேசுகிறான் பாருங்க. கர்த்தர் தமக்கான ஆட்டுக்குட்டி நினைச்சுவார் பார்த்துக் கொள்வார். மகனே, நம்முடைய கர்த்தர் நரபலி வாங்குகிற கர்த்தர் அல்ல, அவர் கொடூரமானவர் அல்ல. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் நினைக்கிறது போல அவர் பயங்கரமானவர் அல்ல. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் மன உருக்கம் உள்ள தேவன். அவர் நேற்று என்றும் மாறாதவன். கர்த்தர் மோரியா மலைக்கு நீ அனுப்பியிருக்கிறார் சொன்னா ஏதோ ஒரு நோக்கப்பட அனுப்பியிருக்கிறார். வழிய நரபலி வாங்குறதுக்கும் என் குடும்பத்தில் ஏதோ ஒன்று ஒரு சாவ உண்டாக்குறதும் கர்த்தனையே நீ மரியாமலைக்கு போய் சொல்ல மாட்டாரு. அவர் வாழ்வு கொடுக்கிற தேவன். அவரை நான் விசுவாசித்திருக்கிறேன். எந்த சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குமானால் நம் பிள்ளைகளுக்கு நாளைக்கு அருமையான பிள்ளை வியாதியோ பிரச்சனையோ வரும்போது தாப்பன்மாருக்கு இப்படி விசுவாசம் இருக்குமானால் வியாதி படுக்கையிலிருந்து தேவன் அவரை தூக்கி விடுவதற்கு வசதியா இருக்கும் நான் சொல்றேன். பாருங்க, 3 நாள் பிரயாணம் பண்ணிட்டு அங்க போய் அந்த விறகு கட்டி தலைமையில வச்ச உடனே வேலைக்காரங்கிட்ட ஆபிராம் சொல்றான், நாங்கள் ரெண்டு பேரும் போய் தொழுதுகிட்டு திரும்பி என்ன செய்வோம் வருவோம்னு சொல்லலாம் பாருங்க. கர்த்தர் சொல்லிட்டார் இவனை கொண்டு பலியிடுன்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்து, என்னுடைய தேவன் இரக்கம் மன உருக்கம் உள்ள தேவன், 25 ஆண்டுகள் அவர்தான் இருந்த குமாரனை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி 25 ஆண்டுகள் காத்திருந்து அவர் எனக்கு கொடுத்த குமாரனை அவர் ஒரு நாளும் கொல்ல மாட்டார், ஒரு நாளும் கொல்ல மாட்டார். அவர் ஜீவாதிபதி. இவன் மூலமாய் ஒரு பெரிய ஒரு முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதம் வரும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒன்னும் புரியல, ஆனால் இவள் எல்லாவற்றின் மத்தியிலும் என்ற தேவன் மாறாதவர், அவர் மனதுருக்கமல்லவர். இந்த ஒரு விசுவாசம் தான் வேறக்கார்ட்ட சொல்றான், நாங்க போயிட்டு திரும்பி வருவோம். இவ்வளவு விசுவாசம் பாருங்க. மகன் கேட்க ஆட்டுக்குட்டி எங்க? தேவன் அவருக்குரிய ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். ஆகவே அங்க போனாங்க, எப்படி பார்த்துக் கொள்வார்னு அவனுக்கே தெரியல. போய் பலிபீடத்தை அமைத்தார்கள், கட்டையெல்லாம் வந்து வரிசையா அடுக்குனாங்க. ஒரு வாலிபை பையனை படுக்க வைக்கணும்னு சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஆல்டர் அது இருக்கணும், பலிபீடமாக இருக்கணும். யோசி பாருங்க, முழுவதும் விறக வைத்து அதன் மேலே அவனை படுக்க வைத்து கயிறுகளால் கட்டி கையில் அருவாள் எடுத்து ஓங்கி அவனுடைய கழுத்தை வெட்ட போகும் பொழுது பரலோகத்தின் தேவன் சொன்னார், ஆபிரகாமே பிள்ளையாண்டானுக்கு ஒரு தீமையும் செய்யாதே, நீ அவன் மேல் கை போடாதே, தேவன் நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவர். கவனியங்கள், வாலிப பிள்ளைகளை பற்றி இந்த காலைவெளியிலே தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பது குறித்து ஒரு சில கருத்துக்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாலிபம் தேவனுக்கு வெளியேறப்பட்டது, வாலிப மக்கள் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள். 127 சங்கீதம் சொல்கிறது, பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்ராத்துணியை நிரப்பின புருஷன் தவப்பன் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வாலிப பையனை குறித்து நாம் பார்க்கிறோம். இவனை கொண்டு போய் வெட்டி கத்தர் வந்து ரத்தத்தை குடிச்சிட்டாருன்னு போடல, ஹரிமான் வந்து கையை ஓங்கும் போது கர்த்தர் சொன்னார், பிள்ளையாண்டானுக்கு ஒரு தீமையும் செய்யாதே. இப்ப வாசிக்கலாம், வாசிப்போம் 12:11. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் நான் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனின் புத்திரன் என்று உன் ஏகசுதரன் என்று பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்து அப்படின்னாலே நீ தேவனுக்கு பயப்படுவது என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
இப்ப கவனி, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனாய் ஈசாக்கு பதிலாக நினைத்தான், பலியிட்டான். போன வாரத்திலே குடும்பத்திற்காக, குடும்பத்தை ரட்சிக்கும்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து ஒரு பேழை உண்டு பண்ணின ஒரு நோவாவை குறித்து பார்த்தோம். இந்த காலை வழியிலே தன்னுடைய குமாரனை ரட்சிக்கும்படி, குமாரனுக்கு மீட்பை தேடித்தரும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை அவனே பலியிட்ட ஒரு தவப்பனை குறித்து இங்கே வாசிக்கிறோம் பாருங்க. சாரால் போய் பலியிட்டான் போல, தவப்பன்மாருக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோவாவுடைய மனைவி பேழையை கட்டினான் போல, உதவி செய்திருப்பார், ஆனால் நோவா தான் பேழையை கட்டினான். அவனுக்கு குடும்பத்தினுடைய ரட்சிப்பு, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், பிசாசின் காப்பாற்றப்பட வேண்டும், பாவம் சாபம் வியாதிகள் தர்த்தரங்கள் செய்வினைகள் பில்லிசுனியங்கள் இவனது பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நித்திய அழிவாயி நரகத்துக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தாகம் வாஞ்சை இன்னைக்கு எவ்வளவு தூரம் ஒரு தவப்பன் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் பரலோகத்தின் தேவன் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறார் வேதம் சொல்கிறது. தவப்பன் ஞானமற்றவனாய் மதியற்றவனாய் பொறுப்பற்றவனாய் இருப்பானால் அந்த குடும்பம் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படாமல் போய்விடுவார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. கவனிங்கள், ஒரு தவப்பனை பார்த்து கத்து சொல்றாரு, உன் மகனுக்கு உரிய ரட்சிப்பின் திட்டத்தை நீ செய்ய வேண்டும், அதுல உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. பாருங்க, அது வரைக்கும் அவனுக்கு தெரியல. இப்ப கண்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் கண்டான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்கடா புதருக்குள்ள கொம்புகள் எப்படி இருக்கிறது, சிக்கி தவித்துக் கொண்டு கிடக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை பிடித்துக் கொண்டு வந்து தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக என்ன செய்தான், பலியிட்டான். விளக்கம் நான் சொல்ல விரும்புகிறேன், வாசிக்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது உன் புத்திரன் உன் இயேசுதனும் உன் நேசகுமாரனுமாய் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய், அழைத்துக் கொண்டு எந்த தேசத்துக்கு போ, மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஏதாவது ஒரு இடத்துல போய் உன்பாட்டுக்கு பலியிடுன்னு கத்து சொல்ல, மோரியா மலையிலே கொண்டு போய் பலியிடுன்னு சொன்னார். வாசிக்கலாம் 2வது புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம், பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட என்னது, மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை நினைத்தான், கட்டத் தொடங்கினான். ஒரு விஷயம் போட்டிருக்குது பாரு, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாய் ஈசாக்கு பதிலாக ஒரு கடாவை எந்த மலையிலே பலியிட்டானோ அதே மோரியா தொடரில் இருக்கிற அதே மலையிலே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு சாலமோனுடைய தேவாலயம் இங்கு கட்டப்பட்டது பாரு, அதே மோரியா மலையிலே. எந்த மோரியா மலை தொடரில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட மலையிலே ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடா அதனுடைய கொம்புகள் புதரில் சிக்கி அது வெளியே எங்கேயும் போக முடியாதபடி தன்னுடைய இஷ்டத்துக்கு ஓட முடியாதபடி ஈசாக்கு பதிலாக என்னை பலியிடு, என்னை பலியிடு, என்னை பலியிடு, ஈசாக்கு விட்டுவிடு, வாலவிதின் குமார் பரலோகத்தின் தேவனுக்கு முக்கியமானவர்கள், அப்படி ரத்தம் கர்த்தருடைய பார்வையிலே வெளியேறப்பெற்றது. அவன் சாக வேண்டான், நான் சாகிறேன், நான் சாகிறேன், அவனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக நாங்கள் அந்த புதரில் முற்புதற்குள்ளே என்னுடைய கொம்பு வீழ்ச்சிக்கு நான் அவனுக்காகவே இங்க வந்து நிற்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த ஆட்டுக்கடா சொன்னது மாதிரி அருமையான ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்களை கொண்டு வந்து சாலமோன் தேவாலயத்தில் இதே மோரியா மலையில் உள்ள இந்த பலிபீடத்தில் உள்ள கொம்புல இந்த ஆட்டுக்கடாவுடைய கொம்புகளை வந்து கட்டினாங்க. வாசிங்க, வாசிக்கலாம். 118வது சங்கீதம் 118வது சங்கீதம் 27வது வசனம் வாசிக்கிறேன், கர்த்தர் நம்மை பிரசாதிக்கிற தேவனாயிருக்கிறார், பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் என்ன செய்யுங்கள், கட்டுங்கள். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். சாலமோன் தேவன் தேவாலயத்திலே மகா பரிசுத்தலம் ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் பரிசுத்தலம் ஒன்று இருந்தது, முன்னாலே பிரகாரம் ஒன்று ஒன்று இருந்தது. அந்த பிரகாரத்தில் ஒரு வெங்கல பலிபீடம் இருந்தது, அதில் நான்கு மூலையில் நான்கு கொம்புகள் இருந்தது. பலி செலுத்தினவர்கள் தங்களுடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, தங்களுடைய குமார் குமாரத்தினுடைய வாழ்வுக்காக ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளை வச்சு நினைச்சிருவாங்க, கட்டிப்படுவாங்க. இது வரைக்கும் தன்னிச்சையாக இஷ்டம் போல சுற்றி அலைந்த ஆட்டுக்கடா இப்போ அந்த பலிபீடத்தை விட்டு எங்கேயும் நினைச்ச முடியாது, போக முடியாது.
இதுவரைக்கும் தான் இஷ்டம் ஓடி தான் தோன்றியா ஓடு நாட்டுக்கடா, இப்பொழுது கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறது. எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது? சாவதற்காக கட்டப்பட்டிருக்கிறது. எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது? அந்த குடும்பத்தில் உள்ள வாழ வயதின் மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக கட்டப்பட்டிருக்கிறது. அவனுடைய சாபம், அவனுடைய பாவம், அவனுடைய ரோகம், அவனுடைய வீழ்ச்சி எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் இது தலைமையில சுமத்த போறாங்க. இது ஒரு தவறு செய்யவில்லை இந்த ஆட்டுக்கடா. அன்னைக்கு ஆபிரகாமனுடைய கண்களுக்கு முன்பாக தென்பட்டதே அந்த முட்புதரில் சிக்கி தவித்த ஆட்டுக்கடா, அது ஒரு தவறு செய்யல. ஆனால் ஈசாக்கை வாழ வைப்பதற்காக, அதற்காகவே பிறந்த ஆட்டுக்குட்டி அது. அதே போல இஸ்ரவேல் ஆலயத்திலே பலிபீடத்திலே கட்டப்பட்ட அந்த ஆட்டுக்கடா, அது ஒரு தவறும் செய்யவில்லை. பழுதுட்டு ஆட்டுக்குட்டி தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் குடும்பத்தில் உள்ள வாழ வயதின் மக்கள் வாழ்வதற்காக வாலிப பிராயத்திலே இந்த ஆட்டுக்குட்டிகள் தேவ சித்தம் அந்த கயிறுக்குள்ளே சிக்கிய விதமாக நின்று கொண்டிருந்தது. கவனி அன்பில் புதிய ஏற்பாட்டு, இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதே மோரியா மலையிலே மரித்தார் என்று இந்த காலை வழியில உனக்கு தெரியாவிட்டா தெரிஞ்சுக்க. கொல்கதா என்ற அந்த மலை, மோரியா என்ற அந்த மலை பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு மலை. வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம். யோவான் 19 17வது வசனம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். கொல்கதா என்ற அந்த மலை, இது மோரியா ரேஞ்ச். அந்த மோரியா என்ற மலைத்தொடரில் இருக்கிற குறிப்பிட்ட மலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுநாதர் ஏதோ தற்செயலா கொல்கதாவில் அறையப்படலையா? ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய வாலபதியின் குமாரனாகிய ஈசாக்கு பலி பதிலாக பலியிடுவதற்கு பிடித்தானே ஆட்டுக்குட்டி, அது சிக்கிக் கொண்ட இடம். அதே போல இஸ்ரவேல் மக்கள் அநேக வாலிய பிள்ளைகளும் வாலிய பயன்களும் வாழ்வடைவதற்காக நூற்றுக்கணக்கான ஆடுகள் அன்னைக்கு பலியிடப்பட்டதே பலிபீடம். அது அந்த இடம், அந்த தேவாலயம் அருமையான இல்லே, அதற்கு அது அருகதான் இருக்கிறது. கவனிங்க, ஆகவே மோரியா மலைத்தொடரிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு அருமையான வயசான காலத்தில் அவர் சிலுவையில் அறையப்படவில்லை, வாழ வயதிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். 33 வயது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரைம் ஆஃப் லைஃப் என்று சொல்கிறார்கள். வாலிபத்தின் சரியான கொழுமையான பருவம் 33 வயது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 33 வயதிலே அன்னைக்கு இந்த மோரியா மலைத்தொடரிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அருமையான அவர் தம்மை குறித்து செல்லும் பொழுது வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் 6:6 38 வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எதுகியா வானத்திலிருந்து இறங்கி வந்தீர்னு வாலிபனா இயேசு கேட்டா. இன்னைக்கு வாலிபர்களுக்கு ஏராளம் அருமையான திட்டங்கள் தீர்மானங்கள் இருக்கலாம், இருக்க வேண்டும். ஆனால் தியாகபுருடனாகிய இயேசு தேவகுமாரன் அவர்கிட்ட ஏன்யா வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்தீர்னு கேட்டு அவர் சொல்றாரு, என்னுடைய இஷ்டத்தின்படி அல்ல, என் பிதாவின் இஷ்டத்தின்படி செய்துதான் அந்த பூலோகத்திலே என்ன செய்தேன், இறங்கி வந்தேன். அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டி புதருக்குள்ளே சிக்கிக் கொண்டிருந்தது போல, அன்னைக்கு ஏராளம் ஆட்டுக்குட்டிகள் அந்த பலிபீடத்தின் கொம்புகளிலே கயிறுனாலே கட்டப்பட்டிருந்தது போல, தேவ சுத்தமாகிய அந்த திட்டத்துக்குள்ளே வாலிபனாய் இயேசு கிறிஸ்து கட்டப்பட்டிருந்தார். ஈசாக்கு பதிலாக அன்னைக்கு ஆபிரகாம் அந்த ஆட்டுக்குட்டியை ஆட்டுக்கடாவை பலியிட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிள்ளைகளுக்காக விசேஷமாக மனுக்குலத்திற்காக மாத்திரமல்ல, பாருங்க ஈசாக்கு ஒரு வாலிப பையன், ஆகவே இன்றைக்கு பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாலிப மக்கள் வாழ்வடைவதற்காக வாலிப பிராயத்திலே தன்னைத்தானே கல்வாரி சொல்லே அறையப்படுவதற்கு தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். கெத்செமனே தோட்டத்தில் உள்ள அந்த பகுதி வாசிப்போம். வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 6:35 வாசிக்கிறேன். பேதுருவும் செபதேயும் குமார் இருவரையும் கொட்டி கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவரின் ஆத்மா மரணத்துக்கு இதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழுத்துருங்க என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க இப்படி செய்யும், ஆயிலும் என்னுடைய இஷ்டத்தின்படி அல்ல உங்களுடைய இஷ்டத்தின்படியே ஆக கடவுது. இங்கே ஒரு வாலிபன், அருமையான வாலிப மக்கள் வாழ்வடைவதற்காக
தன்னைத்தானே தேவ சித்தங்கிற அந்த கயிறுக்குள்ளே சிக்க வைத்துக் கொண்டு திகைக்கின்றவருக்கு நிலையை பாருங்க. அவருக்கு நன்றாக தெரியும் சிலுவையில் அறையப்படுதுனா என்ன, வாரனாலே அறைய அடிக்கப்படுதுனா என்னங்கிறவருக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யத்திலே பூனை தோலினாலே வாரல் செய்யப்பட்டது. ஒரு வார் மூன்றாக பிரிந்து மூன்று ஒன்பதாக பிரிந்திருந்தது. ஒன்பது வாரின் நுனியிலும் இரும்பு கொக்கிகள் பிணைக்கப்பட்டிருந்தது. அடிக்கப்படுகிற மனிதன் இவ்விதமாக ஒரு போஸ்டிலே அவன் கட்டப்பட்டு உயரமான ஒரு மேடையிலிருந்து பயிற்றுவிக்கப்பட்ட போர்ச்சேவர்கள் அடித்தார்கள். அவிதமாக 39 அடிகள் அநேக இருந்த அடி பட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி அவள் கண்கள் புதுங்கி வெளியே வந்துவிடும் என்று சரித்திரம் சொல்கிறது. நாக்கு வழியே தூங்கிடுமா, அநேகர் பைத்து பிடித்து ஓடி விடுவார்கள். ஆகவே தான் கையை விதமாக இறுக்கி கட்டியிருக்கிறது என்று சரித்திரம் சொல்கிறது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். வாரடி என்றால் என்ன, சிலுவையில் அறையப்படுவது என்பது. இன்னைக்கு அநேக அம்மா மாதிரி என்ன வச்சிருக்காங்க சொன்னா, அந்த போட்டோவுக்கு அடிக்கிற ஆணியை இயேசுநாதர் கையில வச்சுட்டாங்க போல இப்படின்னு. இயேசுநாதர் நல்ல திடகார்த்தமான வாலிபன், இங்கிருந்து எந்த வாலிபனை காட்டிலும் இயேசு திடகார்த்தமானவர். எப்படி தெரியும் கேட்டா, இந்த உலகத்திலேயே மகா ஐடியல் மென், இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட ரெண்டு பேர் தேவ சாயலே விசேஷமாக உருவாக்கப்பட்டார்கள். ஒன்று ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கப்பட்ட ஆதாம், அடுத்தது இரண்டாவது ஆதாம் ஐய மரியாளுடைய குமாரன். பழுதற்றவர்கள் இந்த ரெண்டு பேரும். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் என்பதற்கு இந்த ரெண்டும் தான் ஐடியல். ஆகவே வாட்ட சாட்டமான ஆள் அவர் விதமா சிலுவையில் தொங்கவிட வேண்டுமானால் விறகு பிளக்கிற ஆப்பதான் கையிலே அவை பாய்ச்சினார் என்பது தெரிந்து கொள்ளுங்க. விறகு பிளப்பதற்காக விறகு வெட்டிகள் பயன்படுத்துகிற ஆப்பு இயேசுவின் கையிலும் காலிலும் அதை கடாவப்பட்டது. அவ்விதமாக சிலுவையில் அறையப்படுதுன்னா என்னன்னு அவர் தெரியும். ஆகவே அவருடைய மாம்சம் அதை வெறுக்க ஆரம்பிக்கிறது, அவருடைய மாம்சம் வேண்டாம் சொல்கிறது. ஆனா உள்ள இருக்கிற ஆவியிலே வாலிப மக்கள் ரசிக்கப்பட வேண்டும். அவர் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலும் தரித்திரத்திலிருந்தும் நரக பாதாளத்திலிருந்தும் மீட்கப்பட வேண்டும். ஒரு இயேசு வாலிப பிராயத்திலே தியாகியா தன்னை ஒப்புக் கொடுத்தால் ஆயிரம் குட்டி இயேசுகள் உருவாகுவார்கள் என்பதை பிதாவாகிய தேவன் தரிசனமாக இயேசுவை கொடுத்தபடினாலே அந்த இயேசு தேவ சித்தங்கிற அந்த புதற்குள்ளே எங்க கெத்செமனத்தோடு சிக்கி தவிக்கிற ஒரு காட்சி இங்க பார்க்கிறோம் பாருங்க. இப்படி மாம்சம் சொல்லுது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது அறையில துண்டு துண்டி இருக்காது, நீ ஒரு பெரிய பிரசங்கி, எத்தனையோ ஆயிரம் பெண்கள் உன் மூலமாய் சௌக்கியம் அடைந்திருக்கிறார்கள். சிலுவையில் தொங்கும் போது உன் மூலமாய் சோமாக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் வருவாங்க. ஐயோ வெக்கும், அறையிலே துண்டு துண்டி இல்லாமல் நிர்வாணமா தொங்கணும். ஆனா உள்ளே ஆவியிலிருந்து ஒரு சத்தம், தேவ சத்தம் கேட்டது, உன் மூலமாய் கோடிக்கணக்கான வாலிப மக்கள் வாழ்வடைய வேண்டுமானால் நீ இந்த தேவ சத்தத்துக்கு உன் அர்ப்பணிக்க வேணும் கவனே. ஆகவே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து எந்த இஷ்டத்தின்படி அல்ல பிதாவே, உம்முடைய இஷ்டத்தின்படி ஆக கிடவுது. மோரியா மலையிலே இதுதான் நடந்தது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த படத்திற்கு முன் மாதிரியாகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமை ஈசாக்கு பலியிடும்படி கர்த்தர் நினைச்சார் சொன்னார். நரபலி வாங்குறது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் வாழ வயதின் குமாரர்கள் தம்முடைய கரத்தில் அம்புகளாய் பயன்படும்படி தம்முடைய அம்பரா தூணியை ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாய் பெற்ற வாழ்ந்திருக்கிற வாலிப மக்களாலே நிரப்பி மகிழும்படி தன்னுடைய வாலிப குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நீச கோலமாக நிர்வாணமாக அறையில துண்டு துணி இல்லாதபடி கையில் காலில் கடாவப்பட்டவராக முதுகு வாழ்நாளை பிக்கப்பட்டவராக தலை சினாமின்னமாக்கப்பட்டு அவிதமாக தொங்க விடுகிற காட்சியை பிதாவாய தேவன் தி ஃபாதர் ஆஃப் ஃபாதர்ஸ் எல்லா பிதாக்களுக்கும் முன் மேலாயிருக்கிற அந்த தவுப்பன் ஒரு பெரிய படமாக பின்னாலே காண்பிக்க போகிறார் என்பதற்காக அங்க ஒரு தவுப்பன் சொன்னாரு, உன் மகனுடைய ரட்சிப்புக்கு நீதான் காரணம், மகனை நீதான் மோரியாவுக்கு வழி நடத்தி கொண்டு போக வேண்டும், நீதான் கருதலை ஏற்ற வேண்டும், நீதான் விரக தலைமை வைக்கணும், நீதான் ரட்சிப்பின் இடத்தை சுட்டி காட்ட வேண்டும். இந்த குறிப்பிட்ட இடம் கல்வாரி, இங்கேதான் பாவம் பொருளுகிற இடம், சாபம் துளைகிற இடம், ரோக நீங்கிற இடம், கண்ணீர் துளைக்கப்படுகிற இடம், உனக்கு வாழ்வு இடம் மோரியா மலைக்கு அந்த ஸ்பாட்டுக்கு நீ தான் கூட்டிட்டு போன தவப்பனே. கவனி இன்னைக்கு இருக்கிற தவப்பன்மாருக்கு மாதிரியா இருக்கும்படி ஆபிரகாமை கர்த்தர் இன்னைக்கு வைத்தார். அன்னைக்கு ஆபிரகாம் தன் குமாரனை நரபலி கொண்டு விடுவதற்காக அந்த மோரியாவுக்கு போகல, ஆனால் பாலபோதின் ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அங்க ஏற்கனவே காத்திருக்கிறது சாகிறதுக்காக வாழ் கொடுப்பதற்காக காத்திருக்கிற இந்த படத்தை உலகத்திற்கு காண்பிப்பதற்காக தான் ஒரு தவப்பனை கர்த்தர் பிடித்தார பாருங்க. சாராவை தாய் அருமையான கர்த்தர் கூப்பிட்டு இருக்கலாம், சாராள் முக்கியமான பங்கு வகிக்கிறாள் குடும்பத்துல உண்மை. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், தவப்பனுடைய இந்த தவப்பன் ரட்சிப்பின் திட்டத்திலே விதமாய் போய் கொண்டிருக்கும் பொழுது தாய் இந்த தவப்பனுக்கு உதவியா இருக்கும்படிதான்
தாயை கர்த்தர் குடும்பத்தில் செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். தவப்பன் இந்த பணியிலே தவறும் பொழுது எல்லாமே அருமையான இல்லை, அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் போய்விடுகிறது, தெரிந்து விடுங்கள். ஆகவே கல்வாரியிலே எல்லா பிதாக்களுக்கும் பிதாவாயிருக்கிற யெகோவா, He is the father of all the fathers. அவர் அருமையான இல்லை தம்முடைய குமாரனை கல்வாரி சீலிலே கொடுத்து இன்னைக்கு வாலிப மக்களை இன்னைக்கு கூப்பிடுறாரு, எல்லாரும் கல்வாரிக்கு வாருங்க, இந்த இடத்த ஸ்பாட் நான் உங்களுக்கு அமைக்கிறேன், இங்க இதுதான் நீங்க வாழ்வடைகிற இடம். அருமையானாகவே இந்த தவப்பன்மார் நம்முடைய பிள்ளைகளை மோரியாவுக்கு வழிநடத்தி கொண்டு போற தவப்பன்மாரா இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, மூணு நாள் பிரயாணம் பண்ணி அங்க கொண்டு போய் அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த ஸ்பாட்ல கொண்டு போய் அருமையான பலியிட்டான். வாசிக்கலாம் ஆதியாகமம் புஸ்தகம் ஆதியாகமம் 22 அதிகாரம் 3 வாசிக்கிறேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் ரெண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்திருந்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பிள்ளைக்கு ரட்சிப்பை காண்பிக்கிறதுக்காக குறிப்பிட்ட இடத்துக்கு போறான். பாருங்க, இங்க பாருங்க, குறிப்பிட்ட மலைக்கு தேவன் அனுப்பினான் எழுதப்பட்டிருக்கிறது. 4 22 அதிகாரம் 4 மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை நினைச்சுதான் மகன்கிட்ட சொல்றான், அதான் ஸ்பாட் மகனே, போற வழியெல்லாம் ஈசாக்க அவன் அரைச்சிக்கிட்டே இருக்கான், எங்க இருக்குதுப்பா, அது எங்க இருக்குதுப்பா, அது எங்க இருக்குதுப்பா, யோசித்து பாரு. தவப்பன் மாதிரி சின்னதுல இருந்தே அருமையான பிள்ளைகள் தவள ஆரம்பிக்கிற சமயத்துல இருந்து கல்வாரி அருமையான அங்க இருக்குது அங்க இருக்குன்னு காமிக்கிற தவப்பனாய் நீ இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட குடும்பம் வாழ்வடையும் நான் சொல்கிறேன். அதனால ஆபிரகாம கர்த்தர் ஏன் ஃப்ரெண்டுன்னு சொன்னார்னு சொன்னா, அவன் சந்ததியாக என்னை குறித்து இந்த கற்பனையில் அவளுக்கு கற்றுக் கொடுப்பான்னு தெரிஞ்சுதான் நான் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி செய்திருக்கிறேன் வச்சிருக்கேன்னு கர்த்தர் சொன்னார். பிள்ளைகள் அவ்வளவு கர்த்தருக்கு வெளியேறப்பட்டவர்கள். ஆகவே முதலாவது உன்னுடைய மிஷன் ஃபீல்டு ஊழியம் உன் குடும்பத்தில் கர்த்தருடைய ஆவியான்னு சொல்றார். சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா ஊரெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுவாங்க, ஆனா குடும்பத்தை விட்டுருவாங்க. குடும்பத்தை அருமையான ஆதாயப்படுத்த வேண்டும், குடும்பத்தில் சாட்சியா ஜீவிக்க வேண்டும். பாருங்க, ஆண்களும் பெண்களும் விசேஷமா ஆண்கள் இரண்டாவது அருமையானே ஊருக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். இங்க ஆபிரகாம் வேற ஆட்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி சொந்த குமாரன் ஒரே ஒரு குமாரன் கூட்டிட்டு மெனக்கட்டு போறான். பாருங்க, போன வாரத்தில் ஒரு தவப்பனை பற்றி பார்த்தோம். எத்தனையோ ஆண்டுகள் அருமையானம் இல்லை அந்த கப்பல் பாத்தீங்கன்னு சொன்னா அது 450 நீளம், அந்த சர்ச்சை காட்டில் 3 பெருசு. அது மாத்திரமில்ல, 3 மூணு அடுக்கு அதில் இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. 3 மாடி அவ்வளோ பெரிய கப்பல் அது. அதை ஒரு 8 சேர்ந்து செய்யணும்னு சொன்னால் எத்தனை வருஷம் ஆயிருக்கும், பிரயாசம். அப்படி எல்லாவற்றின் மத்தியிலும் மகன் கேட்குறான், அப்பா இது வரைக்கும் மழையே பெய்யலையே, இவ்வளவு பெரிய போட்டு மிதக்கும்னு சொல்றீங்களே, எதில் மிதக்கும் மகனே, நான் காமிக்கிறேன். ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்துக்கு தேவன் அழைத்திருக்கிறார். அந்த நாள் வரப்போகுது, அந்த நாள் வரப்போகுது. ஊர்ல இருக்கலாம் சொல்றான், நோவாவுக்கு நட்டு கலந்துடுச்சு, சம்திங் ராங் இந்த அப்பர் சேம்பர், இங்க நட்டு கலந்துடுச்சு, இன்னைக்கு நீ தீவிரமா போனீங்கன்னா நட்டு கலந்து தான் சொல்லுவான். ஊர்ல இருக்கலாம் உனக்கு ஃப்ரெண்டா இருக்குன்னு யோசித்தீங்கன்னா அவங்க கூட போக வேண்டியதான். அதனால மேல குடும்பத்தை ரசிக்கணும்னு யோசித்தீங்கன்னா 4 நட்டு கலந்தவன் சொல்லுவான், என்னைய சொல்லதான் செய்யறான். அதனால என்ன கோடிக்கணக்கான ரூபாயில செலவழித்து அதுல விசேஷம் என்னன்னு கேட்டா, நோவா காலத்து வரைக்கும் மழையே பூமியில பெய்யவில்லை என்பது தெரிந்து கொள்ளுங்கள். பூமியை பனி நனைத்துக் கொண்டிருந்தது. முதலாவது மழை நோவா வேலையை கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஆகவே நோவாவிட்ட பிள்ளை கேக்குறான், மழை என்னதுப்பா அப்படின்னு, எனக்கே தெரியாது ஆனா அந்த மழை வரப்போதுப்பா, கத்திரி காரியங்கள் எல்லாத்தையும் நீ எனக்கு இப்படி காமின்னு சொன்னா அதெல்லாம் காமிக்க முடியாது, இதெல்லாம் அதிர்ஷ்டமான காரியங்கள், நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம், தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் சொன்னால் கண்டிப்பா என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஆகவே ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளிலே பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை உங்களுக்கு தீட்டிருக்குதான், நான் ₹1,000,000 நான் செலவழிச்சிட்டு இருந்தேன். பிள்ளைகள் தவப்பனை நம்பினார்கள், தப்பினார்கள் நான் சொல்றேன். ஆகவே பிள்ளைகளுக்கு அருமையான விதமாக தெய்வீகமான காரியங்களை எவ்வளவு தூரம் தவப்பனின் மேல ஊட்டுகிறானோ அவ்வளவு ஆபத்துக்கு பிள்ளைகள் தப்பித்துக் கொள்கிறான் திறந்து விடுங்கள். அதான் அவரு பிரச்சனையா சொல்றாரு, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்களை காட்டணும், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய குடும்பத்திற்கு இருக்க சமாதானமும் வாழ்வும் வளமையும் இது பெரியது என்பதை ஒரு தகப்பன் வாழ்ந்து காண்பிப்பான். ஆனால் பிள்ளைகள் வாலிப பிராயத்திலே கெட்டுப்போகவே மாட்டார்கள். ஆனால் உள்ள வாழ்வு இல்லை, வளமை இல்லை, விசுவாசம் இல்லை,
என்றைக்கும் தத்திரமும் இல்லை இல்லை, அங்க கடன் வாங்கலாமா இங்க கடன் வாங்கலாமா, எங்க கைமாத்து வாங்கலாம் இங்க கைமாத்து வாங்கலாம், இல்லை இல்லை நிலை வரும் பொழுது, பிள்ளைகள் வாலி பிராயத்தில் வரும்போது ஜன்னல் வழியா வெளியேட்டி பார்க்காங்க, காலேஜுக்கு போகும்போது வெளியே மனம் திரும்பாத பிள்ளைகளோட பழகுறாங்க, ஓ அங்க நல்லா இருக்குது போல இருக்கு, ஜன்னல் குதிச்சு அங்க என்ன செய்வோம் போவோங்கிற பெரிய சோதனை பிள்ளைகளுக்கு இங்க இருக்கிற தோல்வினால்தான் வருதுன்னு ஒரு பிரசங்கியார் சொல்கிறார். தகப்பன் ஞானமுள்ளவனாக, ஜபிக்கிறவனாக, தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக, விசுவாசிக்கிறவனாக, பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு வாழ்வு காண்பிக்கிறவனாக, வானத்தை திறந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வருவனா இருந்தால் இந்த பிள்ளைகள் சொல்லும், வெளியே எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்க அப்பா எனக்கு காண்பித்திருக்கிற வழி எல்லாவற்றிலும் இது நல்ல வழி. கவனிங்க, மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு நாம இருக்கிறோம் தெரிந்து கொள்ளும். எதை ரசிக்கப்பட்ட பிரதர், பரலோகத்துக்கு போறோம் பிரதர், பூலோகத்திலே பிள்ளைகளை காப்பாத்தணுமையா? சும்மா தத்துவம் பேசிட்டு பரலோகத்துல போறேன்னு சொன்னா பிள்ளைகளை பாட்டுகள் நரகத்துக்கு போயிடும். அநேக ஊழியக்காரன் பிள்ளைகள் நரகத்துக்கு போயிட்டு இருக்கு, காரணம் குடும்பம் நரகமா இருக்குது, வெளியேதான் பிரசங்கம், அங்க உள்ள ஒண்ணும் இல்ல, வேலை செய்யறதுக்கு உடன்படிக்கை வேலை செய்யல. அவன் பாக்குறான் வெளியே எல்லாம் உலகத்தான், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், குதிச்சு ஓடிடுறான். ஊழியமா அது போல வெறுப்பு, வெறுப்பு அவனுக்கு வேற எதுவும் கிடையாது. அதான் ஒரு பிரசங்க யார் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு ஊழியம் சொன்னா அது போல தேனிட்ட பணியாரம் வேற எதுவும் இருக்கக்கூடாது. நான் வந்து என் பிள்ளைகளை ஊழியத்துக்கு வா நான் கட்டாயப்படுத்தவே மாட்டேன், ஆனா அவன் சொல்லணும் எங்க அப்பாவுடைய ஊழியத்துக்கு போல நான் வேறு எதுவுமே பாக்கியமான காரியம் கிடையாதுன்னு சொல்லி அவையரசி வேணும், ஓடி வர வேணும். அவ்விதமா ரட்சிப்பின் புருடனாக நான் வாழ்ந்து காண்பிக்க வேணும். இதுதான் ஊழியக்காரன் அல்ல. ஆகவே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த அந்த இடத்தை நிசைதான் கண்டான். எந்த இடம்? ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சாலமன் தேவாலயத்தை கட்டி பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக பறி கொடுக்க போறான் அந்த இடம். இன்னும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சர்வலோகத்தின் பாவங்களுக்காகவும் ரோகங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் வாலிப பிராயத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுக்க போறாரு இயேசு. அவர் அறையப்பட போகிற அந்த கொல்கதா கல்வாரி மலை, அந்த இடத்தை அருமையான கண்டான்றதப்பட்டிருக்கிறது. தாய் தவப்பன்மார் இந்த காலைவெளியிலே கல்வாரியை பற்றி ஒரு வெளிப்படுத்தலை கத்தர் நமக்கு நிச்சயவாராக தருவாராக. முதலாவது பிள்ளைகளுக்கு அருமையான கல்வாரியை காண்பிக்கின்ற ஒரு தவப்பை, அதுக்கப்புறம் அல்ல மற்ற எல்லாவற்றையும் அவன் காண்பிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சிலர் கல்வாரியை காமிப்பாங்க, மற்ற எல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கல்வாரி காமிச்சிட்டேன்ப்பா பாம்பாடு போ, எப்படி சாவு சாவுறது இல்ல, கல்வாரி காமிச்சா அதுக்கப்புறம் அது கூட வாழ்வுதான் என்ன செய்யறது, இருக்கிறது அருமையான இல்லையே. கவனிங்க, மூன்று நாள் பிரயாணம் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். ஒன்று வருது புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கமனப்பட்டு வேத வாக்கியங்கள் படி, அப்புறம் என்னது, எத்தனாம் நாள் உயிரோடு இருந்தார், மூணு நாள் பிரயாணம் எங்க இருக்குன்னு பாத்தியாமா, மூன்றாம் நாள்ல உயிரோடு இழந்தார், மூன்று நாள் பிரயாணம் போனான், ஒரு நாள் போய் இப்படி போயிட்டு திருப்பி வந்துட்டான் போல, மூன்று நாள் பிரயாணம் போய் அந்த இடத்தை கண்டுபிடித்தான். கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக, நமது சாபங்களுக்காக, நமது ரோகங்களுக்காக, நமது தரித்திரங்களுக்காக, விசேஷமாக நம்ம பிள்ளைகளுடைய எல்லா சாப கேடுகளுக்காக அவர் மறித்து அவர் அடக்கமனப்பட்டு அவர் மூன்றாம் நாள் என்ன செய்தார், உயிரோடு எழும்பி வந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் மூன்று நாள் பிரயாணம். அவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதற்குள்ளே தான் வாழ்வு பிள்ளைகளுக்கு இருக்கிறது. நம்முடைய சாப ரோக பாவங்களுக்காக அவர் மறித்தார், நம்முடைய சார்பில் அவர் அடக்கமனப்பட்டார், நம்முடைய பிள்ளையுடைய சார்பில் அவர் உயிரோடு இருந்தார். அவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய பிள்ளையுடைய உயிர்த்தெழுதல், இயேசுடைய வாழ்வு நம்முடைய பிள்ளையுடைய வாழ்வு. மரித்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை, மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்வதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் வெளியரங்கமாக்கி இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜீவனுக்குள்ளே பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், வாழ்வு, வளமை, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், உயர்வு, ஞானம், புத்தி, இவள் எல்லாம் அருமையான இருக்கிறது. இவைகளை தவப்பம் விசுவாசித்து பிள்ளைகளுக்கு அருமையான இல்லையே, பிள்ளைகளுக்காக விசுவாசித்து அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது, அந்த இடத்துக்கு நடத்தி கொண்டு போகும்படி பரிசுத்த ஆவியானவர் அருமையான இல்லையே எதிர்பார்க்கிறார். சின்ன வயதிலிருந்தே அருமையான செய்ய வேண்டிய அவசியமா இருக்கிறது. அதான் வேதம் சொல்றது, சிறு பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே என்ன செய்ய நடத்து, அவர் முதிர் வயதிலும் அதை என்ன செய்யாதிருப்பான், விடாதிருப்பான். நடத்த வேண்டிய வழி என்ன வழி தெரியுமா, மோரியா மலைக்கு போகிற வழி. அவர் தான் சொன்னார், நானே வழி. பிள்ளைகளே அருமையான இல்லையே, மோரியா மலைக்கு போகின்ற அந்த வழியிலே நடத்துங்கள், முதிர் வயதிலும் அதை
விடாதிருப்பார்கள். பிள்ளைகளை விசுவாச வழியில் நடத்துங்கள், வாழ்வுக்குரிய வழியில் நடத்துங்கள். பிள்ளைகளுக்கு சின்னதுலேருந்தே நீ சாக வேண்டிய இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி உனக்காக மரித்திருக்கிறது. உனக்கு வாழ்வு கொடுக்கும்படி அவர் தாழ்ந்து போனார். உன்னை உயர்த்தும்படி அவர் தாழ்ந்தார். உன்னை பிரசித்துவானாக்கும்படி அவர் பாவியானார். உன்னை ஆரோக்கியமான மாற்றும்படி அவர் வியாதியானார். உன்னை ஐஸ்வர்யமான மாற்றும்படி அவர் தர்த்தரானார். உனக்கு கனத்தை மகிமையும் கொண்டு வரும்படி அவர் நிர்வாணியாய் நீசக்கோலமாய் கல்வாரிச்சுள்ள தொங்கினார். இந்த விசுவாச பாதை நான் காமிச்சு தாரேன், வா மோரியாவுக்கு வாயின்னு சொல்லி அவனை அழைத்துக் கொண்டு போனால், அருமையான உள்ளே இந்த தேவன் அவனுக்கு வாழ்வு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்தபடினாலே அருமையான உள்ளே வெறும் மரணத்தை மாத்திரம் நீங்க பிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது ஒரு நாள் பிரயாணம். அடக்கத்தை மாத்திரம் பிடிச்சிட்டோம்னு சொன்னா அது ரெண்டாவது நாள் பிரயாணம். உயிர்த்தெழுதலின் சேர்த்து பிடிக்கும் போதுதான் உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக செய்து முடித்த தியாக வழியின் பலாபலம் நாம் அனுபவிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எங்க ஊழியத்து பேர் லிவிங் வேர்ட், வேர்ட் இஸ் சீட். சோ லிவிங் சீடு, இயேசுநாதர் டையிங் சீடு, நாங்க வந்து லிவிங் சீடு. அவர் செத்தாருங்க, நாங்களும் சாக போறோங்க. நீங்க உயிரோடு இருக்கத்தான் அவர் செத்தாரு, நாங்களும் சாக போறோம். நாங்களும் சாக போறோம்னா அவர் பாவியானார், நாங்களும் பாவமாக போறோங்க. அவர் வியாதியானார், அதனால்தான் நாங்களும் வியாதியா இருக்கோங்க. அவர் தர்த்தரா இருந்தாருங்க, நாங்களும் தர்த்தரா இருக்கோங்க. இது இல்லைங்க, இது வந்து மரணத்திலே இருக்குது. முதல் நாள் பிரயாணம் இது. இது மூணாவது நாள் பிரயாணம் எதுன்னு சொன்னா, அவர் மரித்தார், ஆகவே எங்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்கு அவர் செய்தார், மரித்தார். அவர் பாவியானார், என்னை பரிசுத்தவான் ஆக்கும்படி அவர் பாவியானார். இன்ன நான் சாவு வரைக்கும் நான் ரசிக்கப்பட்ட பாவிங்க, நான் ரசிக்கப்பட்ட பாவிங்க, எல்லாரும் எனக்காக ஜெபிங்க. இந்த ஒரு வாரம் தாக்கு பிடிக்கிறதுக்காக சபையார் எல்லாரும் ஜெபிங்க. என்ன ஜெபிக்கிறது? அறிவு வருவதுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சரியா பிரயாணம் போய் சேரல, இது பாதியில நிக்குது இந்த பிரயாணம். மூணாவது நாள் போய் சேரல பாருங்க. மூன்றாவது நாள் உயிர்த்தெழுதல் பாதிக்கு வந்தவர்கள் சொல்வார்கள், ஐ அம் எ செயின்ட், இயேசு கிறிஸ்து பாவியானபடினாலே இன்றைக்கு நான் பரிசுத்தவானாய் இருக்கிறேன். ஏழு நாள் உபவாசம் போட்டு அதுக்கப்புறம் நான் பரிசுத்தமா மாற போறது இல்ல. இயேசுவை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறார், அவரே என்னுடைய பரிசுத்தம். பாருங்க, இப்பொழுது நான் ஆரோக்கியமாய் இருக்கிறேன். காரணம், அவர் எனக்காக என்ன செய்தார்? வியாதியானார். எப்படியாவது நீங்க எல்லாம் ஜெபிச்சீங்கன்னா நான் ஆரோக்கியம் ஆயிருவேன் அப்படி இல்ல, ஜெபம் பண்ணுங்க, கத்திர தோத்துறோம். ஆனா வந்து ஏற்கனவே அவர் எனக்காக வியாதியான அப்படினாலே நான் வந்து எப்படி இருக்கிறேன்? ஆரோக்கியமா இருக்கிறேன். பாருங்க, அவர் தர்த்தரானார், ஆகவே ஏற்கனவே ஐஸ்வர்யனாய் இருக்கிறேன். இந்த விசுவாசத்தார் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். இன்னைக்கு அநேக தவறு ரொம்ப சூப்பர் பரிசுத்தமா அவங்களுக்கு இருப்பாங்க. பக்தி மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கிறது, பிள்ளைகளுக்கு வெற்றி மார்க்கத்தை படிச்சு கொடுக்கல, விசுவாச மார்க்கத்தை படித்து கொடுக்கவில்லை. தவப்பனை பார்க்கும்போது பிள்ளை ஒரு தோல்வி அடைந்த ஒரு கிறிஸ்தவ மதத்தை தான் வந்து அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப ஒரு நாளும் அவர் கிறிஸ்துமஸுக்கு விரும்பின சட்டையை அவர் எடுத்ததில்லை, கிறிஸ்துமஸுக்கு விரும்பின ஷூ அவர் வாங்கினதில்லை. ஆண்டாண்டு காலமாக இத்தனை வருஷம் இயேசுனாருக்கு ஓடிஞ்சியதும் ஒரு நாளும் விரும்பின சைக்கிளில் அவர் போனதில்லை. எங்கள் அப்பா இத்தனை 40 வருஷத்துலையும் தர்த்தரத்தை அவர் அனுபவித்திருக்கிறார். சம்திங் ராங். விசுவாசத்திலே ஓட்டை இருக்குன்னு நான் சொல்கிறேன். நோவா அவனுடைய கப்பல் இன்னைக்கு கத்த சொன்னார், உள்ளும் புறமும் கீழே வச்சுனுச்சு பூசு. விசுவாசத்தில் கோளாறு இருக்குதுயா? நான் சொல்கிறேன், இயேசு அருமையான மூன்றாம் நாள் பிரயாணத்துக்கு நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். உயிர்த்தெழுதல் பாதை நம்ம நடத்த விரும்புகிறார். அது ஜீவனுள்ள பாதை, வாழ்வு கொடுக்கின்ற பாதை. விசேஷமாக பிள்ளைகளுக்கு இந்த வாழ்வு தவப்பை அறிமையானமில்லை நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணும். இப்போ பிள்ளைகள் நான் தான் நம்முடைய ஒரு பெரிய வாஞ்சன்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது கோயிலுக்கு வாடா, அப்படி இல்லை அம்மா நான் உனக்கு முன்னாடி நாங்கள் நினைச்சுவேன் இருப்பேன்னு சொல்லணும். அப்பா நீ போறதுக்கு முன்னாடி நான் அங்கே நினைச்சுவேன் இருப்பேன். இவ்விதமாக அருமையானமில்லே இந்த ரட்சிப்பு பலமையாய் பிள்ளையிடத்திலே வேலை செய்யும் என்று கத்துடையாவியான்னு சொல்றார். தவப்பு என்று கத்தந்து பொறுப்பு கொடுத்துருக்கார். இன்னைக்கு பாருங்க, ஈசாக்கு ஆபிரகாம் வழிகாட்டினான். அதே போல அருமையான இன்றைக்கு தாய்மார் முக்கியம், தவப்பன்மார் விசேஷமாக. இந்த ரட்சிப்பின் மூன்று நாள் பிரயாணத்துக்குள்ளே பிள்ளைகளுக்கு அருமையான உள்ளே வழியை காட்டும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம். தவப்பன்மாருக்குள்ளே தேவன் சந்ததியை காண்கிறார், தேவ பக்தியுடைய சந்ததியை காண்கிறார். ஏன்? தவப்பன் தேவசாயில் உருவாக்கப்பட்டவன்.
அவனுக்குள்ளே ஒரு தாயை தேவன் காண்கிறார். பாருங்க, ஆதாமை தேவன் அவருடைய சாயலை உருவாக்கினார், அவனுக்குள்ளே ஏவாளை கண்டார். ஆகவே குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு வெகுவாய் தவப்பனை சார்ந்திருக்கிறது. இந்த காலவெளியில் தவப்பன்மார் தீர்மானம் பண்ணுவோம். ஏயா, எனக்கு குழந்தையே இல்லையே. இந்த காலவெளியில் உனக்குள்ளே தேவன் குழந்தையை காண்கிறார். Thank you, Lord Jesus. Hallelujah. Glory. Thank you, Lord Jesus. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆபிரகாமோடு கர்த்தர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு குழந்தையும் இல்லை. ஆனால் தேவன் அவனுக்குள்ள ஈசாக்கை கண்டார், தேவ பக்தி உள்ள சந்ததியை கண்டார். அதே போல நீ நம்பணும். டாக்டருடைய அபிப்பிராயம் எதுவா இருந்தாலும் சரி, என் தேவன் எனக்குள்ள ஒரு சந்ததியை காண்கிறார். ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம் உனக்கு குழந்தையை இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். என் தேவன் அதை காட்டிலும் பெரியவர். Hallelujah, 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 hallelujah. தேவனுக்கு என்ற சந்ததி குறித்து அக்கறை இருக்கிறது. தேவரி செய்யணுக்கு தடைப்படாது, தேவனால எல்லாம் கூடும். ஆபிரகாமுக்கு 100வது வயதில் ஒரு குமாரன் அவர் கொடுக்க கூடுமானால், அந்த சந்ததியின் மூலமாய் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற கூடுமானால், இன்னைக்கு ஓம் மூலமா தேவன் அதை செய்ய முடியும். தவப்பன் மார்ந்த நாட்கள் இந்த விசுவாசத்தை கரத்தில் எடுப்போம். Thank you, Lord Jesus. பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படி வயதிலே குமாரனை பலி கொடுத்த முடிய அன்புக்கான துதிக்கிறோம். நீ நரபலி வாங்குகிற கொடூரமான தேவன் அல்ல ஆண்டவரே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த தேவன். நாங்கள் சுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். ஹாலேலூயா. எல்லா பிதாக்களுக்கும் பிதாவாயி தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தவப்பன்மார்களும் கத்தாவே உம்மிடத்திலிருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கும்படி நாங்கள் சோத்தரிக்கிறோம். தவப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறான்னு சொன்னீரே. தவப்பன் தன் பிள்ளைகளை தோல் மேலே சுமந்து கொண்டு போறது போல தேவனாயி கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் இருக்கும்படி தவப்பனை நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலவெளியில் நம்முடைய தவப்பனுடைய உள்ளத்துக்காரம் துதிக்கிறோம். தவப்பனுடைய பொறுப்பை கத்தாவே நீர் ஏற்றுக்கொள்கிற ஒரு தேவனாய் இருக்கும்படி நாம் துதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். மோரியா மலையில நீர் காண்பித்த நம்முடைய இரக்கங்களுக்காக துதிக்கிறோம். வாலவைதின் குமாரன் கர்த்தாவே வாழ்ந்திருக்கும்படி, வாலவைதின் குமாரனை கல்வார் சிலுவையிலே மோரியாமலையிலே நோர்க்கு சித்தமான நம்முடைய அன்புக்காரம் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. 3 நாள் பிரயாணத்துக்கு நேராக இந்த நாட்களிலே எல்லாரும் கடந்து வர பரிசுத்தாவியான உதவி செய்வீராக. ஆபிரகாம் தூரத்தில் அந்த இடத்தை கண்டது போல அந்த காலவெளியிலே கல்வாரி மலையை குறித்த ஒரு தரிசனத்தை தவப்பன்மார்கள் தரும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவை பார்க்க வேண்டிய பிரகாரமாய் பார்க்க, வெற்றியை பார்க்க, ஜீவனை பார்க்க, வாழ் வளமை பார்க்க, வாழவைதி குமாரனுடைய கத்தாவே நல்ல எதிர்காலத்தை பார்க்க பரிசுத்தாவியானவர் ஒரு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வாழ வைக்கும்படி கத்தாவே குமாரனை தாழ்த்தினபடியாலும் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஐஸ்வர்யமாக்கும்படி உங்களுடைய குமாரனை தரத்தலாக்கினீர். எங்களை ஆரோக்கியமுள்ள ஆக்கும்படி உங்களுடைய குமாரனை இன்னைக்கு நீர் வியாதி ஆக்கினீர். மோரியாமலையிலே நீ காண்பித்த முடிய அன்புக்காக நம்ம துதிக்கிறோம். நல்ல பிதாவே, உம்முடைய 3 நாள் தியாக, உம்முடைய திட்டம், ரட்சிப்பின் திட்டம் ஆண்டவரே, கம்ப்ளீட்லி கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்ட் சொன்னீரே. அது எல்லா குடும்பத்தையும் நிறைவேறும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமையில இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக. வாலிபிள்ளைகளுக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எல்லாருங்க தாழ்ந்த நாட்கள் எல்லா கட்டிலிருந்து விடுதலாக்கப்பட்டு பிதாவை சுவாதீனராய் உண்மை நேசிக்கிறவர்களாக உங்களுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே பரிபூர்ணமாய் வாழ்கிறவர்களாக பரிசுத்தாவியான ஒவ்வொரு உதவி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. உள்ளமை பிரசாம் ஸ்தோத்ரி. ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. சகல வாழ மறவாதே. துதி கனமாய் மயோமகே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே. துதி கனமாய் மயோமகே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மீய ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாய் மயோமகே ஓ எல்லாமுமே துதி கனமாய் மயோமகே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென். இயேசு ராஜாவுக்கு இயேசு ராஜாவுக்கு இயேசு ராஜாவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.